அண்மை செய்தி, மதுரையில் 30 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கனமழை பெய்திருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பாக அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பாக உடனடியாக களப்பணிகளில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை அங்கிருந்து மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல்களை முன்வைத்திருக்கிறார். அதேபோல அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய ஏற்பாடுகளையும் செய்து தர வேண்டும் என்று முதலமைச்சர் தரப்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மதுரையில் 15 நிமிடங்களில் 4 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்திருப்பது அங்கிருக்கக்கூடிய மக்களின் இயல்பு வாழ்க்கையை கடுமையாக பாதித்திருக்கிறது. இதனால் மதுரையில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள அமைச்சர்களுக்கு தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மழை நீர் வெள்ளம் போல பொதுமக்களின் வீடுகளுக்குள் புகுந்திருப்பதால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. 30 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பெய்திருக்கக்கூடிய இந்த கனமழையால் அங்கிருக்கக்கூடிய மக்கள் செய்வதறியாமல் திகைத்து வருகிறார்கள். இரவு நேரத்தில் எங்கே சென்று தங்குவதென்று தெரியாமல் தவித்து வரக்கூடிய சூழலில் உடனடி நடவடிக்கையாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது அமைச்சர்களுக்கு ஒரு முக்கிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். அமைச்சர்கள் உடனடியாக நேரடியாக சென்று சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த உத்தரவில் அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வெள்ளநீர் வீடுகளுக்குள் சென்றிருக்கக்கூடிய மக்களை உடனடியாக அங்கிருந்து மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்ற அறிவுறுத்தல்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு சென்று விரைவாக மீட்பு பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் அந்த நீரை அகற்றுவதற்கான பணிகளில் ஈடுபட வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலை தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்வைத்திருக்கிறார். மதுரையில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு பெய்திருக்கக்கூடிய இந்த மழையானது அங்கிருக்கக்கூடிய மக்களின் இயல்பு வாழ்க்கையை முற்றிலும் பாதித்திருக்கக்கூடிய சூழலில் அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது ஒரு முக்கிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் உடனடியாக அமைச்சர்கள் களத்திற்கு சென்று சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தலை முன்வைத்திருக்கிறார். வீடுகளுக்குள் புகுந்த மழை நீரை விரைவாக அகற்றி மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அந்த உத்தரவில் அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.